வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. உடனடியாக தயாரிக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை நாம் ஜங்க் ஃபுட் அல்லது ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது துரித உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன நகரத்துலேருந்து பெரிய நகரம் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜின் போகக்கூடிய டீனேஜ் வயதினர் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய துரித உணவாக பீட்சா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மற்றும் குளிர்பானங்கள்லாம் இருக்குது. இந்த துரித உணவுகள் நாக்கில் இருக்கக்கூடிய சுவை மொட்டுகளுக்கு திருப்தியை தரலாம். இதில் அடங்கியிருக்கக்கூடிய ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மனசை ஒரு மயக்கத்தில் வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நீண்ட நாட்கள் நீங்கள் இந்த துரித உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பலவித தீமைகளையும் நோய்களையும் வந்து உருவாக்குதான். இதை குழந்தைகளும் அவங்களோட பெற்றோர்களும் வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ வழியாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துரித உணவுகளோட கெடுதல்கள் பற்றிய அவசியம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஒரு விழிப்புணர்வுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லாமல் இருக்கா என்னன்னு தெரில, இல்லை தெரிஞ்சும் பரவாயில்லன்ட்டு இருக்காங்களான்னு தெரில. ஒரு காலத்தில் நம்மளோட குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கு தயார் செய்யக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் இட்லி, தோசை, சாதம், ரொட்டி, சப்பாத்தின்னு இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தாயும் தகப்பனும் காலையிலே வேலைக்கு போகிற பரபரப்பில் இருக்கிறாங்க. கூட்டு குடும்ப வாழ்க்கையும் இல்லை அப்படிங்கிறதுனால அவசர அவசரமாக ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு உணவை சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போகிற இடங்கள்லையும் ஸ்கூலில் மதிய உணவு டைம்லையும் காலேஜில் இருக்கக்கூடிய கேன்டீன் வெளி உணவகங்கள்லையும் குழந்தைகளை துரித உணவுகளை வந்து வசப்படுத்திட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு கை செலவாக கொடுக்கக்கூடிய பணத்தில் 10 வயசுலேருந்து 18 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளில் 85% வெளியில் ஏதாவது ஒரு சாப்பாட்டு, அதுலேயும் முக்கியமாக துரித உணவு வகையில் தான் சாப்பிட்றாங்களாம். இந்தியாவில் குழந்தைகளில் 1/5 குழந்தை வெளியில் துரித உணவு சாப்பிட்றத தங்களோட பெற்றோர்கள்ட்ட சொல்கிறதே இல்லையா, பொய்யும் சொல்லிடுறாங்களாம். பெங்களூர், மும்பை இந்த மாதிரியான மாநகரங்களில் 1/3 குழந்தை தன்னோட பெற்றோர்கள் கிட்ட வெளியில் சாப்பிட்றத மறைச்சிடுறாங்களாம். ஆனால் ஜெய்ப்பூர், அகமதாபாத் இந்த மாதிரியான ஓரளவு பெரிய நகரங்களில் 8-13% குழந்தைகள் துரித உணவுகளை சாப்பிட்றாங்களாம். மாநகரங்களில் வசிக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைகளுக்கு துரித உணவுகள் எளிதாக கிடைக்கிறதுனாலையும் துரித உணவுகள் சாப்பிடும் குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதோட காரணமாக குழந்தைகளோட உடல் ஆரோக்கியமும் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கொள்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் போய் சாப்பிடக்கூடிய உணவுகளில் சுகாதார முறைகளில் தயாரிக்கப்படுறதில்ல, சாப்பிட்றதுனால குடல் சார்ந்த தொற்றுக்களாக இருக்கக்கூடிய டைபாய்டு, காலரா, குடல் புளிச்சி இந்த மாதிரியான நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. துரித உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு, இரத்த சோகை, உயிர் சத்து B2 குறைவு, உயர் இரத்த அழுத்தம், நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு, மாறுபாடான கொழுப்பு சத்து விகிதம் அதிகரிக்க காரணமாகுது. ஒரு சில குழந்தைகளுக்கு துரித உணவுகள் ஆஸ்துமா மற்றும் அலர்ஜியையும் தோற்றுவிக்குதான். பெரும்பாலான துரித உணவுகளில் அதிக விகித அளவில் சோடியம் மற்றும் இதர உப்பு வகைகள் இருக்குங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது காரணமாகவே குழந்தைகளோட குடல் பகுதியும் சிறுநீரகமும் பாதிக்கப்படுதான். குழந்தைகளோட மன ஆரோக்கியமும் கெடுது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிக்கிட்டாலே ஆச்சரியம் அடைவீங்க. துரித உணவுகள் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளோட மனநிலையானது தெளிவற்று இல்லாமல் இருக்குமாங்க. மன அழுத்தம் மற்றும் மயக்க நிலையோடு இருப்பாங்களாம். மனிதனோட மனநிலைகள் ஒழுங்குபடுத்த காரணமாக இருக்கிறது டிரான்ஸ்ஃபேட்ஸ் அப்படிங்கிற கொழுப்புகள் தான். இது துரித உணவுகளில் அதிகமாக காணப்படுறதுனால மனநிலை வேறுபாடுகள் அதிகரிக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம குழந்தைகளை நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளியிடங்களில் உணவுகளை வந்து வாங்கி சாப்பிட்றதை தவிர்க்க சொல்லுங்கள். முடிந்த அளவு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆரோக்கியமான சாப்பாடும் சமசீரான உணவுகளையும் சமைச்சு கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.